இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அசில் கிராஸ் கோழிங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கி 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு தீவனம் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வெளி மேய்ச்சல் கொடுவேன், அப்புறம் இயற்கை முறையில் நானே தீவனம் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கோழி மீன்லாம் இயற்கை முறையில் தான் வளர்க்க பிடிக்கும். நான் கோழி வாங்க போன இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எடுத்தோன்னே உங்கள் தீவனத்தை போட்டால் கோழி வந்து சரியாக திங்காது, திங்காமல் இறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள்கிட்டருந்து ஒரு மூட்டை ஃபீடு வாங்கி அதை உங்கள் தீவனத்தோடு அப்படியே கலந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தீவனத்துக்கு வந்து இந்த கோழி வந்து பழகிரும் அப்படின்னு சொல்லி பயம்படுத்தி என்னை ஒரு மூட்டை தீவனம் வாங்க வச்சு ஒரு 15 நாளைக்கு போட வச்சுட்டாங்க. நான் முக்கியமாக இந்த காணொலி போட்டதுக்கு காரணமே இந்த உட்காந்து தலையாட்டிகிட்டு இருக்கல அந்த கோழிக்காக தான். இந்த கோழிக்கு என்ன ஆகுதுன்னே தெரில. தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி தலையை வச்சு இந்த மாதிரி ஆட்டிகிட்டு இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரில. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு போகும்போது 10 நிமிஷம் நல்லா மேயுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து இந்த மாதிரி தலையாட்ட ஆரம்பிச்சிருது. இந்த கோழிக்கு என்ன தான் பிரச்சனைனு உங்களில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த அசில் கிராஸ் கோழி வளர்ப்பு முறையில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை கூடிய சீக்கிரம் நான் இன்னொரு காணொலி மூலமாக உங்கள் கூட பகிர்றேன். இயற்கை விவசாயம் வாழ்க. நன்றி, வணக்கம்.